Hello students, welcome to my channel. And in the video, la pathinga appadina 10th standard kana Tamil mudal idai paruva theru first midterm exam kana or official model question paper paathukittirukinga. So July month ungalku vandu first midterm exam start panniruvaanga, maximum July last week la start panniruvaanga. So adukku ippe irundhe neenga padika start pannunga. Na first modala ungalkana plan enna na vechirukken abingiradha na sollirren, okay la. So adha follow pannunga, kandippa vandu எல்லா எக்ஸாம்லையுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், நீங்கள் நினைக்கிற மார்க்கை விட அதிகமாக எடுக்கலாம். ஸோ நான் இந்த மிட்டம் எக்ஸாமுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நான் அதை ஃபஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அது ஓகே அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் ஓகே ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 10th ஸ்டூடெண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதே மாதிரி மாடல் கொஷின் பேப்பர், நிறையா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடல் கொஷின் பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த மிட்டம் எக்ஸாம் முதலிடை பருவ தேர்வுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு பிளான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட்டுக்கும் 1 day ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் 5 சப்ஜெக்ட்டுக்கான மாடல் கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட 10 நாளில் ஒரு மேக்ஸிமம் July 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்டுக்கான மாடல் கொஷின் பேப்பர் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான், இந்த பிளானில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ண உடனே இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்த நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கிடையாது, அடுத்தடுத்த நாள் அந்த கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணி முடித்த அடுத்த மறுநாளிலிருந்தே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேக்ஸிமம், அதாவது என்னென்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம் கொடுக்குறோம்னா அது லாஸ்ட் மினிட், ஸோ அப்போ வந்து நம்ம அதிகபட்ச கொஷின் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் டாப் மோஸ்ட் எது இம்பார்ட்டன் கொஷின் மினிமம் கொஷின் தான் சொல்ல முடியும். இது மிட்டம் எக்ஸாம், இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்போ இம்பார்ட்டன்ட்டே படிக்கக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும், பட் அதை மீறி கேட்குறவங்களுக்காக நான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது இதெல்லாம் கேட்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஷினை தவிர மீதம் இருக்க எல்லாத்தையுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், அதை வந்து நீங்கள் கவர் பண்ணணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு நான் வச்சுருக்கிறது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நம்ம சேனல் சார்பாக வைக்கக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வாரம் வீக்லி டெஸ்ட் வந்து நான் 10th கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணுறேன். நான் ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock போல் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு 7 to 9 AM to 9 AM 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர் எழுதி எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து கரெக்ஷன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமாக வீக்லி டெஸ்ட் ஃபார் 10th, 11th, 12th 3 ஸ்டாண்டர்டுக்கும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மந்த்லேருந்து. ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த தடவை நான் வந்து என்னோடய ஸ்டடீஸை தாண்டி நான் வந்து உங்களுக்காக நிறையா ஒரு எஃபோர்ட் போட்டு நான் நிறையா முயற்சி எடுக்கிறேன். ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீ உங்களுடைய சக்ஸஸ் தான் என்னுடைய சக்ஸஸ். ஸோ இது நான் என்னோடய முயற்சி சக்ஸஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த எஃபோர்ட்டு என்னோடய எஃபர்ட் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சமாவது உழைக்கணும். ஸோ அது நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கில் தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. இது மாடல் கொஷின் பேப்பர். ஸோ 50 மார்க்குக்கு நடக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் கொஷின் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது டிஸ்ட்ரிக் வைஸுங்கிறனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரி கொஷின் பேட்டர்ன் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 100 மார்க்கு கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் கொஷின் இருக்கும். வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து படித்து ரெடியாக இருந்தீங்கன்னா கொஷின் எப்படி வந்தால் உங்களுக்கு என்ன கேட்குற கொஷின் நீ ஆன்சர் தான் பண்ண போகிறீங்க. ஸோ கொஷின் பேட்டர்ன் டசன்ட் மேட்டர், இதில் எல்லாம் என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நான் கண்டக்ட் பண்ணுற இந்த வீக்லி டெஸ்ட்டு வீக்லி ட்வைஸோடு நான் டெஸ்ட் வைப்பேன். சம்டைம்ஸு மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி 1 வச்சேன் அப்படின்னா 50 மார்க்குக்கு வைப்பேன், ட்வைஸ் வச்சேன் அப்படின்னா 25 மார்க் 20 மார்க் அந்த மாதிரி நான் கொஷின் வந்து டெஸ்ட் வைப்பேன். பட் வீக்லி டெஸ்ட்டு கம்பல்சரி வீக்லி டெஸ்ட் நடந்துகிட்டுருக்கும். இஃப் பாசிபிள் நான் டெய்லி டெஸ்ட் கூட கொடுப்பேன், 2 கொஷின் 3 கொஷின் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எல்லாம். ஸோ அதனால் மஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து இந்த என்னுடைய அந்த பிளான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு இருக்கேன், பட் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் சொல்லணும் இந்த பிளான் ஓகேவா இல்லையா, ஓகே அப்படின்னா ஓகே ஐம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கமெண்ட்ஸையும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு இனிமேல் மாஸ் பண்ண போகிறோம், தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸியாக வீடியோ வரப்போது. எனக்கே தெரியும் நான் லாஸ்ட்டு நிறையா நாள் 10th வீடியோ நிறையா நாள் இல்லை, இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது நான் 10th ஸ்டார்ட் பண்ணல, அவ்வளோவா ஒரு 1 or 2 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். வை ரீசன் நான் 12th 11th வந்து ஃபஸ்ட் முடிச்சிடலாம் பார்த்தேன், ஓகே அது ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்டடிஸ் வந்து பாதிக்கும், என்னை நம்பி இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடிஸ் பாதிக்கும். ஸோ அதனால் நான் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பை.